ஃபிலிம் டூனியர் வெங்கடேஷன், பணிவான வணக்கங்கள். ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார்னு நான் நிறைய இன்டர்வியூவில் ஃபிலிம் டூடே சொல்லியிருக்கேன். அவர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் சூப்பர் ஸ்டார் இல்லை, இந்தியாவில் பெரிய சூப்பர் ஸ்டார். அது மட்டும் இல்லாமல் உலக லெவலில் இருக்கக்கூடிய அவர் வந்து வேர்ல்டு சூப்பர் ஸ்டார்னு நிறைய வாட்டி நம்ம இதில் பதிவு பண்ணியிருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் ஜப்பானில் வந்துட்டு அவருக்கு வந்து ரசிகர் மன்றங்கள் இருக்குது, யூரோப் கண்ட்ரியில் இருக்குது, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ரஜினி படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. துபாயிலும் சிங்கப்பூர் மலேசியாலாம் அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. இன்றைக்கி வந்து எப்படி ஒரு ஜாக்கி சானுக்கு வந்து உலகளாவிய ரசிகர்கள் இருக்கிறார்களோ, அதே மாதிரி உலகளாவிய ரசிகர் இருக்கக்கூடிய ஒரே தமிழ் நடிகர் யார்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான். இதை மெய்ப்பிக்கும் விதமாக ஒரு வீடியோ வந்து வலைதளத்தில் இன்றைக்கி வைரலாக பாவிட்டுருக்கு. அந்த வீடியோ கூட நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்காரர்கிட்ட ஒரு சின்ன பையன் ஜஸ்ட் ஒரு மைக்கை வச்சு கேட்குறாப்புல, என்ன கேட்குறாருனா, தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ரஜினி, தமிழ்நாட்டில் பல நடிகர்கள் இருக்கிறாங்க, அதில் உங்களுக்கு பிடித்த நடிகர்கள் யார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. அதுக்கு இந்த பையன் கேட்குறப்ப அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கிலீஷ்லேயே தன் பதில் அளிக்கிறாரு. தமிழ்நாட்டில் எனக்கு பிடிச்ச ஒரே நடிகர் யார்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிகரெட்டை போடுற அந்த சீனை போட்டு அப்படி காமிச்சிட்டு, ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி பதில் அளிக்கிறார். இது எதுக்கு இந்த பதிவு இங்கே சொல்ல விரும்புகிறேன்னா, இதை வந்து வலைதளத்தில் இந்த செய்தி வந்ததுனால இதை நம்ம பேசுகிறோம். தமிழ்நாட்டில் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க தமிழ்நாடு அப்படின்றது எந்த அளவு தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு உனக்கு தெரில. ஏன்னா ஏதோ ஒரு நாட்டில் இருந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாடுன்னாவே டக்குன்னு எப்படி ஐடென்டி பண்ணுவான்னு தெரில. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளமாக திரு ரஜினி இருக்கிறாரு அப்படின்றது தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ தமிழ்நாடுனா நம்ம தஞ்சை பெரிய கோவில் ஃபேமஸ், கோட்டை ஃபேமஸ், நம்மளுடைய கடற்கரை ஃபேமஸ்ஸு, வள்ளூர்கோட்டம் ஃபேமஸ்ஸு, கன்னியாகுமரிக்கூடிய திருவள்ளுவர் ஃபேமஸ்ன்னு, மகாபலிபுரம் ஃபேமஸ்ஸு, இப்படி ஒவ்வொன்றா பல டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள் தமிழ்நாட்டில், நம்மளோட மகாபலிபுரத்தில் கூட பல்லவர் கால சிற்பங்கள் ஃபேமஸ், பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து ஒரு அடையாளமாக தமிழ்நாட்டில் பார்க்குறப்ப, தமிழ்நாட்டில் தட் ரஜினிகாந்த் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரஜினியுடைய புகழ்ச்சி வந்து வெளிநாடுகளில் பரவிருக்கு அப்படின்றது அந்த வீடியோ நமக்கு பறைசாற்றுகிறது. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ வாட்டி சொல்கிறோம், இல்லைங்க நீங்கள் பேன் இண்டியா மூவி தாண்டி ரஜினிக்கு பெரிய மார்க்கெட் இருக்குங்க, ஜப்பானில் வந்து முத்து படத்துலேருந்து ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தனால தான் அவர் வந்து பாபா போன்ற படத்திலலாம் வந்து அந்த ஜப்பானிய நடிகை நடிகையெல்லாம் நடிக்க வச்சு அதுக்கு ஒரு கேரக்டரை அதில் ஃபிக்ஸ் பண்ணார். அந்தளவு ரசிகர்கள் அங்கே இருக்கிறாங்க, அப்படி வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க, ரஜினி ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பல இதில் சொல்கிறோம். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து என்ன சொல்கிறாங்க, இவனுக்கு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்து ரஜினி புகழ் பாடினுக்கிறான், ரஜினியை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கான், ரஜினிக்கு தமிழ்நாட்டு தவறு வேறு எங்கேயும் தெரியாது, கும்படி பூண்டி தெரியாது, அவருக்கு ஆள் தெரியாதுன்னு சொல்லி பல பேர் வந்து கமெண்ட்ஸில் போகிறதெல்லாம் பார்க்குறோம். அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பதில் சொல்லும் விதமாக இந்த வீடியோவை பாருங்கள். அழகாக அந்த சின்ன பையன் கேட்குறதுக்கு அந்த வெளிநாட்டில் சேர்ந்த ஒருத்தர் நபர் சொல்கிறாரு, எனக்கு பிடித்த நடிகர் ரஜினிகாந்த் சொல்லி சீரட்டு தூக்கி போடுறாரு. ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஒருத்தர் சொல்லுகிறாருன்னா உலகம் ஃபுல்லாக ரஜினி படம் புகழ் எப்படி வியாபித்துக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு பல அடையாளமாக இருந்தாலும் இப்போ உலக நாடுகளில் தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளமாக ரஜினி இருக்கிறார் அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அவருடைய புகழ் மெம்மேலும் பரவுவதற்கு மிகப்பெரிய காரணம் அவர் மக்களிடம் அணுகிற திறமும், அவர் நடிப்பு திறனும். அவர் மக்களிடம் வந்து தன்னுடைய நடிப்பாற்றல் மட்டுமில்லாமல் பர்சனல் விஷயங்களையும் கொண்டு போய் சேர்த்து அவர் மனதில் இடம்பெறுகிறார். அதற்காக ரஜினிகளை வாழ்த்துக்களை தெரிவிப்போம். உலக நாடுகள் எல்லாம் ரஜினி ரசிகர்கள் இருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசுவதற்கான இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் மகிழ்ச்சி அடைங்க. மீண்டும் நல்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.